வணக்கம். 19/5/23. பூமி சூடானதுக்கு யாருங்க காரணம்? மேலே பூமி தானாக தானே சூடாயிட்டு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க, அல்லது பூமி சூடாயிட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லை. ஏன்னா நம்ம பூமியில் சின்னோண்டு புள்ளி. மனிதர்கள் இருக்கிறவங்க பூமி மேலே வாழ்ந்துட்டுருக்கிற உயிர்கள். இவங்க எப்படி பூமி சூடாகனதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்புகிறோம். இப்போது பொதுவாக விடியற் காலையில் எல்லோரும் ஏஞ்சி வெளில வந்திருப்பீங்க, குளிர்ச்சியாக இருக்கும். நேரம் செல்ல செல்ல சூரியன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா சூடு அதிகமாகிடும். ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் பூமியில் பட்டு பிரதிபலிக்கிறதுனால பூமி ஓரத்தில் தான் சூடு அதிகமாக இருக்கும். பூமியை விட்டு மேலே போக போக குளிர்ச்சி, காற்று வெளிக்கு போக போக இன்னும் உயரமாக போனீங்கன்னா இன்னும் குளிர்ச்சி இல்லையா? இது ஒரு விஷயம். இன்னொரு செய்தி ஒன்று புரிஞ்சுப்போம். ஒரு பானையில் நம்ம சோறு திங்கிறோம் இல்லையா, அதில் அரிசியும் தண்ணியும் ஒன்றா வச்சு எரிக்கும்போது நீர் நீராவியாக மாறி மேலே போகுது. நீர் வந்து சூடானால் ஆவியாக மாறிடும், மேலே போயிடும். போகும்போது சூடாக போகுது, மீண்டும் மழையாக மாறி பூமிக்கு வரும்போது குளிர்ச்சியாக வருது. நீராவி தான் மேகங்கிறது இல்லையா, மேகங்கிறது நீராவி. இந்த மேகம் குளிர்ச்சியான மழை. ஆக வெப்பப்பட்டால் நீர் உயரப்போகுது, குளிர்ச்சியான கீழே வந்துடுது. வெப்பத்தோடு மேலே போயிடுது, வெப்பத்தை எடுத்துக்கிட்டு மேலே போகுதுன்னு இதை சொல்லலாம். இப்போ பூமி உள்ள சூடாயிருக்கா வெளியில் சூடாயிருக்கா அப்படின்னா பூமி உள்ள சூடு அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், இந்த பானையில் தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியவோ அல்லது மண்ணையோ வச்சு சூடாக்கிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அது சூடாகி அங்கேயே தான் இருக்கும். தண்ணியாக இருந்தால் தான் சூடாகி மேலே போவோம், அது நீராவியாக மாறி போவோம். மிக உயரமான இடத்துக்கு போனால் மேகமாக மாறும். அப்படி தான் நம்ம மேகம்லாம் கண்ணால் பார்க்குறோம். ஒரு பஞ்சு உருண்டை நினச்சிக்குவாங்க பூமி. ஏன்னா தண்ணியை உறிஞ்சிக்குது பூமி இல்லையா, அது உள்ள நெருப்பு இருக்குது, சூடாக இருக்குது. இப்போ எரிமலைகள்லாம் இருக்குது. இப்படி நினச்சிக்குவாங்க. நம்ம வீடு கட்டுறதுனா கூட ஒரு சின்ன வீடு முன்மாதிரி கட்டி பார்ப்போம். ஒரு வண்டி, வாகனம், கார், இதெல்லாம் ஒரு சின்ன முன்மாதிரி செஞ்சு பார்த்துட்டு தான் அப்புறம் பெருசாக செய்வாங்க. அந்த மாதிரி இது ஒரு சின்ன முன்மாதிரி அப்படி நினச்சிக்குவாங்க. இந்த பஞ்சு உருண்டையில் ஈரம் இருக்கிறதுனால தான் அந்த சூடு வந்து மேலே அதிகமாக விரிவடையாமல் இருக்குது. நம்ம அந்த பஞ்சில் தண்ணி ஊற்றுறதையும் நிறுத்திடுறோம், தண்ணி ஊற்றுறதையும் நிறுத்திடுறோம். அந்த பஞ்சில் இருக்கிற ஈரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறோம். இப்போ என்ன ஆகும், மிக வேகமாக பஞ்சு பற்றிட்டு எரியும். அந்த பஞ்சு உருண்டை ரைட்டு தானே, பஞ்சில் யார் தண்ணி ஊற்றுறா? இப்போ இந்த பஞ்சு உருண்டை பூமின்னு சொன்னால் பூமியில் யார் தண்ணி ஊற்றுறா சூடாகாமல் இருக்கிறதுக்கு? வானம்தான். வருஷத்தில் 2 மாதம் பெய்கிற மழை சூடாகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஈரத்தை பூமி உறிஞ்சணுங்கிறதுக்காக. ஏன்னா மழை பெஞ்சால் மேட்டிலேருந்து பள்ளத்து நோக்கி ஓடிடும், கொஞ்சம் நனையும் மிச்ச தண்ணியெலாம் ஓடிடும். அதனால் உறிஞ்ச வைக்கணுங்கிறதுக்காக உழுது உழுது மண்ணை காய வச்சு காஞ்ச மண்ணு தான் நிறைய தண்ணி குடிக்குங்கிற மிகப்பெரும் அறிவியல் உண்மை அது. காஞ்ச மண்ணு தான் தண்ணியை குடிக்குங்கிறது அறிவியல். உங்களுக்கு தாகம் எடுக்கலாம், தண்ணி குடிக்க மாட்டீங்க, இது கூட அறிவியல் தான். பாமரனுக்கு புரிந்த அறிவியல் தாங்க உண்மையாகவே அறிவியல். மேகம் இருந்தால் மழை பெய்யுங்கிறது பாமரனுக்கு புரிஞ்ச அறிவியல். மரம் வச்சா மழை பெய்யுங்கிறது படித்தவர்கள் சொல்லி கொடுத்த அறிவியல். ஒரு பாமரன்கிட்ட போய் சொல்லுங்கள் மரம் வச்சா மழை பெய்யணும் இல்லைங்களே, மேகம் இருந்தால் தான் மழை பெய்யுமா? அறிவியல் என்பது பாமரர்களுக்கும் புரியணும். தண்ணியை உறிஞ்சணுங்கிறதுக்காக இந்த பூமியை உழுது உழுது காய வச்சாங்க. நம்ம அதை வெப்பாத்தி குழின்னு சொல்கிறோம். அது மாதிரியே வரப்புகளை உயர்த்தி பெய்கிற நீர் எல்லாம் பூமியிலேயே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வரப்புகளை உயர்த்தி இந்த பஞ்சு உருண்டை மாதிரி நெருப்பு பந்தாக இருக்கிற பூமி சூடாகிடக்கூடாதுங்கிறதா நிறுத்தினாங்க. அப்படி காலங்காலமாக நிறுத்தின தண்ணி தான் பூமி உள்ளே போச்சு. அதுக்கு பூமியோட ஈர்ப்பு விசையும் காரணம். அந்த நீர் பூமி உள்ளே இருந்த வரைக்கும் சோறும் அரிசியும் ஒன்றா கலந்து வச்சு எரித்தது மாதிரி அந்த நீர் சூடாகி நீர் மேலே போச்சு. வெறும் அரிசியாக இருந்தால் காந்தி அங்கேயே இருக்கும், சூடு அதிகமாகி மண்ணாக இருந்தால் இன்னும் சூடாகி அங்கேயே தான் இருக்கும். தண்ணீராக இருந்ததுனால பூமிக்கு உள்ளே தண்ணீர் இருந்ததால் அது சூடாகி மேலே போச்சு. சுலபமாக பூமி உள்ளேருந்து வெளியில் வர முடிஞ்சது. ஆவியாக மாறி மிக உயரமான இடத்துக்கு போய் மேகங்களாகி மீண்டும் குளிர்ந்த நீராக அடுத்த ஆண்டு மழைக்காலத்தில் வந்து. இப்படி மழைக்காலத்தில் மட்டுமே 100 வருஷத்துக்கு முன்னெல்லாம் போர்லாம் கிடையாதுங்க, அப்போல்லாம் அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் எழுந்திருக்கல. அதனால்
முன்னோர்கள் அறிவோடு என்ன செஞ்சாங்கன்னா, நீரை எல்லாம் தேக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக உழவையும் வயல்வெளிகளையும் உருவாக்குனாங்க. அது பூமியில் நீரை நிறுத்துச்சு. மேட்டிலேருந்து பள்ளத்து நோக்கி ஓடி விடாமல் பூமியில் நீரை நிறுத்தின இடத்துக்கு பேர் தான் உழுது உழுது செய்த வேளாண்மையும் வரப்பை உயர்த்தி செய்த வேளாண்மையும். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் நாளில் ஒரு பங்காக சுன்ற அளவுக்கு மண்ணை காய வச்சாங்களாம். திருக்குறளை பாருங்கள். அந்த மாதிரி காய வச்சதுனால பூமி உள்ளே ஈரம் இறங்கிக்கிட்டே இருந்ததுனால அந்த ஈரம் அதிகமாக சூடாகும் போதெல்லாம் நீர் நீராவியாக மாறி மேகமாக மாறி மீண்டும் குளிர்ச்சி அடைஞ்சி பூமிக்கு ஈரமாக வந்து குளிர்ந்த நீராக வந்து மீண்டும் இப்படி கடத்திக்கிட்டே இருந்தது. இப்போ பூமி சூடாகிறதுக்கும் அதுக்கும் என்னையா சம்மந்தம்? உண்மைதான். இப்போ பூமி காலையில் குளிர்ச்சியாக இருக்குல்ல, பிறகும் குளிர்ச்சியாக தானே இருக்கணும். சூரியன் ஒரு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கடுமையான வெப்பம், அதுக்கப்புறம் குளிரணும்ல. இந்த தண்ணி காற்று சீக்கிரம் குளிர்ச்சி அடைஞ்சிரும், காற்றில் ஈரமான காற்று வந்தால் சீக்கிரம் குளிர்ச்சி அடைஞ்சிரும். சூடான தண்ணி சீக்கிரம் குளிர்ச்சி அடையுமா? அடையாது. இந்த மாதிரி பூமி பரப்பு மேலே பூமி உள்ளே இருந்த தண்ணி எல்லாம் மொண்டு ஊற்றி மேலே கொண்டு வந்துட்டோம். பூமி உள்ளே இருந்த ஈரத்தை சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டோம். பூமி உள்ள வாட்டர் லெவல் காணா போயிட்டு, அதனால் பூமி உள்ள இந்த பஞ்சு உருண்டை நெருப்பு பற்றிக்கிட்டது மாதிரி, பஞ்சு உருண்டையில் இருக்கிற ஈரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்தது மாதிரி எடுத்ததால் பூமி உள்ளே ஈர பசையே இல்லை. அதனால் சுலபமாக முழுசாக வேகமாக பூமி சூடாயிட்டு. இது முழுசாக செயற்கையானது. பூமி சூடானதுங்கிறது முழுசாக செயற்கையானது. 100 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டே இருக்கும். பதிலுக்கு அந்த பஞ்சு உருண்டையை நினைக்கணுங்கிற அறிவோடு பூமியில் நீரை நிறுத்தவே இல்லை, பூமியிலேருந்து சூட்டை கடத்தவே இல்லை. இதுதான் நடந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரும் பரப்பளவில் ஓட்டை போட்டு உறிஞ்சின தண்ணியை எடுத்து, அந்த காலத்தில் மழை பெஞ்சால் மட்டும்தாங்க இந்த மாதிரி தண்ணியே நிற்கும் வயல்வெளிகளில். 100 வருஷத்துக்கு முன்னே அணைக்கட்டுறதுக்கு முன்னே அணைக்கட்டுன அறிவெல்லாம் தமிழ் அறிவே கிடையாது. கல்லணை கட்டினானா அந்த அணையை போய் பாருங்கள், நீரை பிரித்து விடுறதுக்காக கட்டின அணை அது, நீரை தேக்கி வைக்கவே இல்லை. சரியா? நீரை தேக்கி தேக்கி வச்ச அணை கட்டின அறிவு தமிழ் அறிவு கிடையாது. இந்த மாதிரி வயலில் அந்த காலத்திலாம் தண்ணி மழை பெஞ்சால் மட்டும்தான் நிற்கும். உழுது உழுது காய வச்சுருப்பாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு விதைப்பாங்க, ஐப்பசி காலத்தில் விளையும். அப்போவும் 6 மாதம் 7 மாதம் விளைஞ்ச நெல்லாம் இருந்திருக்கு. ஒட்டடையான் மாப்பிள்ளை சம்பாலம் நினச்சி பாருங்க. இந்த மாதிரி நீரை தேக்கி வைக்கிறது மழைக்காலங்களில் மட்டுமே தேக்கி அந்த நீரை உள்ளுக்குள்ளே கொண்டு போனாங்க. நம்ம கோடைக்காலங்களில் இதுமாரி மிகப்பெரும் பரப்பளவில் ஓட்டப்பட்டு பூமி உள்ள தண்ணி இருக்குன்னு எடுத்து பயன்படுத்தி கத்திரி வெயிலில் தண்ணியும் மண்ணும் ஒன்றா சேர்ந்து கொதிக்குதுங்க. 6 மணி 7 மணி வரைக்கும் ஆனாலும் வெப்பத்தை தாங்க முடியல. நீர் வெப்பத்தோடு சேரும்போது ரொம்ப வேகமாக சூடாகி இன்னும் வேகமாக விரிவடையும். நீர் விரிவடையும் வெப்பத்தோடு சேரும்போது மிகப்பெரும் ஆற்றலை. அதனால தான் ப்ரெஷர் குக்கரெல்லாம் வெடிச்சு விடுது, திறந்து விடலைன்னா. அதனால தான் நீராவி இயந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. பரப்பளவுலையும் விரியும், வெப்பத்தோடையும் விரியும். அதனால் இந்த தண்ணியை முதல்ல மொண்டு ஊற்றுறதை நிறுத்திட்டு ஆடிப்பட்டத்துக்கு மேலே குருவை சாவடி பண்ணால் கூட பூமியில் காற்று குளிர்ச்சி அடைஞ்சிடும். ஏன்னா சூரியன் மறைஞ்ச உடனேயே காற்று மடலில் சீக்கிரமாக குளிர்ச்சி அடைஞ்சோம். இப்போ 6 மணிக்கு காலை வச்சா கூட வயல்வெளியெல்லாம் கொதிக்குது, வெப்பம் வெளியேறவே மாட்டுது, வெப்பம் வெளியில் போக வழியே இல்லை. ஆக மீண்டும் நம்ம செயற்கையாக இதை மாற்று வழி என்னதாங்க செய்யலாம்? வரப்புகளை உயர்த்தலாம். இந்த மாதிரி தண்ணியை மூண்டு ஊற்றி விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு பழப்புக்கு வழி இல்லை, விவசாயம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னால் கூட வரப்புகளை உயரமாக போட்டோம்னு வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக வெப்பம் வெளியேறிட்டே இருக்கும். இந்த வயல்கள் வழிகளையே தண்ணியை மூண்டு ஊற்றி கூட விவசாயம் பண்ணுங்கள், வரப்புகளை உயர்த்துங்க. வெப்பாத்தி குழிகளை புஞ்சை நிலங்களில் எடுக்கலாம். இது வந்து பூமியிலேருந்து சீக்கிரமாக சூட்டை வெளியில் கடத்தும். பூமி மீண்டும் இயல்பு நிலைக்கு வரும். அப்புறம் இந்த பனிமலைகள் உருகிறது, இந்த கடல் மட்டம் உயர்றது, பூமி கொதிச்சு போச்சுங்கிறது, இது எல்லாத்தையும் மாற்றலாம். சரியா? அதனால் நம்ம நினச்சா பூமியோட சூட்டை நிச்சயமாக தணிக்க முடியும். பொது அறிவில் யோசிக்க தெரிஞ்சவங்க யோசிங்க. நன்றி, வணக்கம்.